ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா வந்து ஹோம் டிப்போவில் இருக்கோம். ஹோம் டிப்போ வந்து ஒரு ஹார்ட்வேர் கடை, ஹார்ட்வேர் அண்ட் அப்ளையன்சஸ் கடை. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். இங்கே நம்ம எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம்னா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாஷர் அண்ட் ட்ரையர் வாங்க வேண்டியது இருக்குது, அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். மாடலில் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து வாஷர் அண்ட் ட்ரையர் ரெண்டும் இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறாங்க. பட் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரையரையும் கீழே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதர் திங் வந்து நான் வந்து ஒயிட் கலர் மிஷின் பார்த்துட்ருக்குறேன். இங்கே வந்து கிரே கலர் தான் கடையில் அவைலபிலிட்டி இருக்குது, அதனால் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆன்லைனில் வந்து இவங்களோட ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஆன்லைனில் வாஷர் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் 949 ரூபா, சேல் ப்ரைஸ் வந்து 728, ட்ரையருக்கு வந்து 1049 ரூபா, சேல் ப்ரைஸ் வந்து 828 தான் வருது. அது போக வந்து இன்ஸ்டலேஷன் ஃபீ ஒன்று வாங்குவாங்க, அப்புறம் அவங்களே வந்து நம்மளோட பழைய வாஷிங் மிஷினையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே வந்து வாங்கியிருந்துக்கலாம். ஏன்னா வந்து அப்போ நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் சேல் வந்து இன்னுமே கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. பட் அப்போ வந்து வீட்லேயும் வாங்கிக்க சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து மிஷின் நல்லா தானே ஓடிக்கிட்டுருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் மாற்றுவானே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய மனசு பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் இப்போ வந்து நோ சாய்ஸ், நான் வந்து ஆர்டர் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. பழைய மிஷின் ஸ்டில் வந்து வாஷர் ரன் ஆகிட்டு தான் இருக்குது, ட்ரையர் தான் வந்து ப்ரோக்கன் ஒர்க் ஆகலை. ஸோ பட் மாற்றினா வந்து ரெண்டு ஒன்றா மாற்றினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா இட்ஸ் நாட் ஒர்த் இட். ஸோ மாற்றியாச்சு. ஏய், நம்ம வாஷர் அண்ட் ட்ரையர் வந்தாச்சு. ஸோ சொன்ன டைம் வந்துட்டாங்க, பரவாயில்ல. வெளியவே வந்து பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்புறம் தான் உள்ளே கொண்டு வந்து கொடுத்தாங்க, பரவாயில்ல, ரொம்ப க்ளீனாகவே இருந்துச்சு.
ஸோ இப்போ நம்ம புது வாஷிங் மிஷின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களே வந்து ஒரு சைக்கிள் ஓட்டி காட்டினாங்க. ஸோ நீ வந்து அந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நானும் வந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸுக்கு மேலே ஆகிடுச்சு துணி துவைச்சு. ஏன்னா வந்து ட்ரையர் ஒர்க் ஆகாதனால வந்து துவைக்கிறதும் வேஸ்ட்டு, துவைச்சி வெளியே காய வைக்க முடியாது அந்த வின்டரில். அதனால் வந்து 10 டேஸாக துணியே துவைக்கலை. ஸோ நல்லா ஒரு ஃபுல் 2 லோடு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம புது மிஷினில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம துணியெல்லாம் லோட் பண்ணிடலாம். இந்த மிஷின் வந்து இப்படி சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி, முன்னாடி வந்து மேலே டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சைட் டோர். இப்போ பார்த்தீங்கன்னா துணிகள் லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சோப்பு ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மேக்ஸுக்கு கீழே சோப் போட்டாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. நதர் திங் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ப்ளீச் யூஸ் பண்ணுவீங்கன்னா இங்கே இதில் ப்ளீச் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரீ வாஷ். இப்போ வந்து நம்ம மெஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு லோட் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கீங்க, நார்மலாக இல்லை ஹெவி டியூட்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் எந்த அளவு லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியமாக போட்டிருக்கேன், அதனால் வந்து பர்மனண்ட் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து வாஷ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 59 மினிட்ஸ் காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 ஹவர். ஸோ நம்ம 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம துணிகள்லாம் வந்து வாஷ் ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே தூக்கி ட்ரையரில் போட்டுடலாம். இப்போ துணிகள்லாம் ட்ரையரில் போட்டாச்சு. இனி வந்து இப்படி இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். சேம் திங், அதுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ துணியை போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் லோடு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேம் பர்மனன்ட் ப்ரெஸ்ஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ட்ரையரும் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் காஞ்சிருக்குன்னு. நல்லா ட்ரை ஆகிருக்கு, தேங்க் காட். நல்லா வார்மாக இருக்குது. இப்போ இந்த ட்ரையர்னால தான் வாஷரும் சேர்ந்து மாத்திர மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் 1 மோர் லோடு இருக்குது, அதையும் வாஷ் பண்ணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இந்த மாதிரி வாஷரில் நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப வந்து வாஷ் பண்ணி முடித்த உடனே வந்து இந்த டோரை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த உள்ளெல்லாம் நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உள்ள மோய்ஸ்டர் பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த ரப்பர்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா வந்து அப்படியே ஃபங்கை மாதிரி பிடிச்சி ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து வாஷ் பண்ணி முடிச்சாலும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.